பாத்தீங்களா பாய் பிரியாணிய ஸ்மெல் வருதா கல்யாண ஸ்மெல்ல வாவ் அந்த பிரியாணி பாய் பிரியாணி ஸ்மெல் வருது பாத்தீங்களா இதாமா பிரியாணி என்ன ஊத்துறோம் கொஞ்சம் ஆயில் போட்டுருக்குங்க கோல்ட் வின்னர் அதுக்கப்புறம் ஐக்கர்ஸ் ஸ்டானின் போடணும் ஓ இதுதான் ஜப்பர் பாய் போட்டது ஜப்பர் பாய் ஜப்பர் பாய் என்ன பண்ணுறது எது எப்படி போட்டாலும் வேகத்து வேகத்துடா ஆனியன் போடுங்க தயவு விடுங்க பட்டை ஒண்ணு பறந்துடுச்சு பட்டை ஒண்ணு பறந்துடுச்சு கீழே இருந்தாலும் அழைச்சி எடுத்துட்டு வாங்க பட்டை லவங்கம் ஏலக்காய் திப்பிலி ஆகிய 15 குணங்களும் பட்டை லவங்காய் ஏலக்காய் அவ்வளோதான் போடக்கூடாது ஜப்பர் பாய் போடதே கிடையாது கோல்டன் கலர்ல வரணும் ஒரு தக்காளி கூட போட்டுக்கலாம் ஆச்சி மிளகா தூள் தூவி விடுங்க தேவையான அளவு அதோட இப்போ நல்லா கலந்துக்கலாம் தக்காளி போடுங்க வதக்குங்க சிம்மில் போடுமா தர தர தரன் கொதிக்க வைக்கிறேன் வெங்காயம் தான் சாப்பிட போறீங்களா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குங்க கறிவேப்பிலை கொத்தமல்லி கரெக்டா பாத்தீங்கன்னா நக்கி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை நக்கி பாரு கறிவேப்பிலை கொத்தமல்லி மிக்ஸி பண்ணி மிக்சியில மிக்ஸி பண்ணி போடுங்கோ தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்கோ அவாது சாப்பிடுற அளவுக்கு செய்யுங்கோ தயிர் 250 கிராம் தயிர் 250 கிராம் தயிர் ஊத்துங்கோ புளிப்புக்கு நமக்கு தேவையான எல்லாம் கிடைச்சு மிக்ஸ் பண்ணுங்கோ கலக்கு கலக்கு கலக்குங்கோ ஒரு பெரட்டு பெரட்டு அந்த பக்கம் உருட்டு உருட்டு கல் உப்பு போட்டுக்குங்கோ கம்மியாக போட்டுக்கிட்டேன் ஏன்னா
நம்ம அது கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். நண்டு உப்பு சேர்த்துட்டோமா, கம்மியாக தான் போட்டிருக்கேன், வேணும்னா போட்டுக்கலாம். பச்சை மிளகா புதினா போட்டுக்குங்கோ. ஷாமியோ மட்டன் மசாலா போட மாட்டேன். அம்மா எங்க அம்மா இந்த சிக்கன் எடுத்து போடுங்க. மஞ்சள் போட்டு ஊற வச்ச கறிய கலந்துக்குங்கோ. சிக்கன் பாய்லர் சிக்கன். ஒரு பெரட்டு பெரட்டு ஒரு உருட்டு தண்ணி ஊத்துக்குங்க தேவையான அளவு. போதுமா இருக்காதுமா, அப்படி மெதுவாக ஹேண்டில் பண்ணுங்க. பாஸ்மதி அரிசி போட்டுக்குங்க. போட்டு பாய் பிரியாணி ஸ்மெல் வருது பாத்தீங்களா? இதாம்மா பிரியாணி, நீ செய்யறிய பிரியாணிய இந்த பொறுப்பு தான். மரியாதையே தண்ணி கம்மியா சிந்திச்சுக்கணும். கொஞ்சம் பாய் வீட்டு வாசல் அப்படியே வருது. இந்த கல்யாண பிரியாணி. நிதேஷ் நிதேஷ் கூப்பிடு.